ஹாய் ஹலோ, பாருங்க என்னங்க மாம்பழம் நீங்கள் கொடுத்தா தான் கிடைக்குமா எங்களுக்கு? நாங்களாம் எடுத்துக்க முடியாதா என்ன? நீங்கள் என்ன எங்கள்கிட்ட ஏமாறாதையா போடுவீங்க? உங்களை ஏமாத்துறதுக்கான தொழில் நுட்பங்கள்லாம் தெரியுங்க. பாருங்கள், ஒரு கிலோ இருக்கும் ஒரு பழம். ஆ, நைட்டு டின்னர் சூப்பராக எங்களுக்கு. எனக்கு என்ன பொறுத்தாலும் ஃபுல்லாக நல்ல ஒரு டின்னர் எனக்கு விருந்து. பாருங்க, ஃபுல்லாக சாப்பிட்டேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ ஒரு கிலோ பழம் கூடான்னு கேட்டாக்கா நூற்றி 150 ரூபாம்பீங்க. ஒரு கொசுருக்கு போட மாட்டீங்க. ஒரு 50 கிராம் கூட வந்தால் கூட அதுக்கு 10 ரூபா வாங்கிப்பீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஒரு கிலோ இருக்கும் நல்ல மாம்பழம், பல்கோ மாம்பழம், சூப்பரான டேஸ்ட்டுங்க. ஆமாம், ஒண்டியமாக உட்காந்துட்டு ஜாலியாக என்ன பண்ணிட்டேன், டேஸ்ட் பண்ணிட்டேன். உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன அசைக்க கூட முடியாது. பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டு, எவ்வளோ ருசி. நீங்கள் என்றைக்காச்சும் இப்படி முழு பழத்தை சாப்பிட்றீங்களா? நான் சாப்பிட்ருக்கேன் பாருங்கள். ஆமாம், நான் பாருங்கள், சுத்தமாக ரொம்ப நல்ல பழுத்த பழம், அது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஒண்டியமாக தனியாக உட்காந்துட்டு ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணுறேன். உங்களாட்டி இது முடியுமா பாருங்கள்? கண்டிப்பாக முடியவே முடியாது. ஆமாம், ஆனால் என்ன, ஒரு தடவை மாட்டிக்கிட்டேன், பிடிச்சி கத்தியால் கொத்தி விட்டீங்க என்ன, கையிலலாம் வெறும் காயமாக போச்சு. ஆமாம், அன்றைக்கி உங்களை விட்டுட்டேன் உங்களுக்கு. இந்தமாதிரி மேலே கையை வச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு நடக்கிறதே வேறு. ஆமாம், எவ்வளோ காயம், வலி தாங்க முடியுதா? ஒரே பழம் கேட்டால் என்ன கொடுத்தா என்ன குறைஞ்சி அப்படிவிங்க நீங்கள்? இதுக்கு ஒன்றும் கிடைக்கலையா? எவ்வளோ காயம் தெரியுமா? ஒன்றும் கிடைக்கலையா? உரிச்சு போவோம் உங்களை. ஆமாம், வெட்டு இனிமே அடையாளம் கையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ காயம் பற்றி வச்சுருக்காங்க. இந்த மாதிரியா பண்ணுவாங்க? ஆமாம், கொடுங்கடான்னு சொன்னால் திரும்பி எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லைன்னா நாங்கள் எடுத்துகிட்டோம், போனால் வாங்கி கொடுத்துருவோம். அதை விட்டுட்டு கத்தி எடுத்துக்கிறது, குத்துறது, கையால் அடிக்கிறது. வாங்க பேசிக்கலாம். தேங்க்யூ.